இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பில்லி சூன்யம் ஏவல் அதே மாதிரி தீயவர்கள்னால பண்ணக்கூடிய வஞ்சனை அதே மாதிரி எதிரிகள் வந்து சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்களியாக இருப்பாங்க எல்லாம் அன்னதம்பியாக தான் இருந்திருப்பாங்க ஒரு ஒரு பத்து சென்ட் இடத்துக்காகவும் ஒரு ரெண்டு சென்ட் இடத்துக்காகவும் ஒரு ரெண்டு அடி இதுக்காக சண்டை அதே மாதிரி அதனால் ஒரு சில பெரிய பெரிய சாபங்கள் இதை கோர்ட் வழக்கு பொய்யான வழக்குகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக யாருக்கிட்டேயோ போய் பணம் கை நீட்டி வாங்கியிருப்பாங்க வாங்கிட்டு அந்த பணத்தை கொடுத்துருப்பாங்க இவங்க ஒத்துக்கிட்ட அமௌண்ட்டை கொடுத்ததுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பொய்யான வழக்குகள் போடுறது பொய்யான வழக்குகள் போட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி அவங்கள வந்து பொய்யான கேஸ் போட்டு அவங்கள அலைய விட்டு போலீஸு கேஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அலைய விட்றது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பாவ செயல்களை செஞ்சிட்டே இருப்பாங்க சில பேர் இன்னொரு சில பேர் இருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாபங்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அடுத்து ஹர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணுறது மாதிரி சின்ன விஷயத்துக்கே போய் பார்த்திங்கன்னா துர்தேவதைகள்கிட்ட போய் துர்தேவதைகள்னால் தெய்வங்கள்னு உண்டுங்க துர்தேவ உண்டு தீய சக்திகளும் உண்டு சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி சில நெகட்டிவான பிரயோகங்கள் பண்ணக்கூடிய மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஆளுகளை போய் தேடி போகிறது ஸோ தேடி போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டான் அந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தவறான செயல்பாடுகளை பண்ணி அந்த குடும்பங்களுக்கு தப்பான செயல்பாடுகளை செஞ்சுருவாங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது வீடு ஸ்தம்பிச்சு போயிருங்க ஸ்தம்பிச்சு போயிடும்னா ஒருவேளை அந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி அந்தரங்கள் நல்லபடியாக இருக்கிற வரைக்கும் அது எந்த ஒரு தாக்கத்தையும் கொடுக்காது அப்போ அந்த தசாபுத்தி அந்தரங்கள் சுய ஜாதகத்தில் தப்பான காலங்களில் வரும்பொழுது இந்த எதிரியோ அதாவது நண்பர்கள் மாதிரி இருந்த வேஷத்தில் இருந்த துரோகிகளோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தப்பான செயல்பாடுகள் செய்யும் பொழுது அந்த சுய ஜாதகத்தை யாருக்கு இதை செய்யப்பட்ட விஷயங்களோ அந்த செய்யப்பட்ட விஷயங்கள் மூலமாக அவங்களுக்கு தாக்குதல் வருதுங்கிறது உண்மை ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிருக்குன்னு ஸ்தம்பிச்சுனா எந்த ஒரு விஷயமுமே நடக்காமல் இருக்குன்னா உங்களுக்கு அன்பான கோரிக்கை என்னென்னா நல்ல ஜோதிடரடி போய் நீங்கள் ஜாதக ரீதியான விஷயங்களை போய் பார்த்துக்கோங்க எப்படி தசா புத்தி அந்தரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கணும் அப்போ ஒருவேளை உங்களுக்கு பாதகாதிபதி தசையாக இருந்து பாதகாதிபதி புத்தியாக இருக்கும் சமயத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த செய்த வினைங்க என்ன உங்களுக்கு இந்த பிராரப்த கர்மால என்ன சண்டை நடந்துச்சு சச்சரவு நடந்துச்சு உங்களுக்கே தெரியும் அந்த உக்ர இது வந்து எந்த அளவுக்கு ஃபைட் போச்சுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ கண்டிப்பாக அதோட தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் சரிங்களா அப்போது வரும்பொழுது அதையும் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு கிரக ரீதியான அந்த டயத்தில் அந்த கேப் கொடுக்கும் பாருங்கள் எப்படி கொடுக்கும்னா அந்த தப்பான காலங்களில் என்ன பண்ணணும்னா அந்த கிரகங்கள் நல்ல கிரகங்கள் விலகி நின்றும் அப்போ அந்த தீய கிரகங்கள் அந்த ஜாதகம் எல்லா கிரக அரசருமே நல்லவங்க தாங்க ஆனால் அந்த ஜாதகத்துக்கு அவங்க யோகமும் அவயோகமும் வருவாங்க அப்போ வரக்கூடிய காலங்களில் அந்த கிரகங்கள் என்ன பண்ணுவாங்க கிரக அரசர்கள் என்ன பண்ணுவாங்க நல்லவர்கள் அந்த ஜாதகத்துக்குள்ள நல்லவர்கள் விலகுவார்கள் தீயவர்கள் ஆட்சி கொள்வார்கள் அப்போ கெட்ட விஷயங்கள் யாரெல்லாம் செய்தார்களோ அதை வந்து இவங்க அனுபவிக்கணுங்கிற விதி வரும் அந்த விதியை வந்து எப்படி வெல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவனிடம் சரணாகதி அடைஞ்சு அதுக்குள்ள வழிபாடுகள் சொல்லி கொடுக்கூடிய தான் இருக்குங்க அதை தெரிஞ்சுண்டு போய் செலவு பண்ணி பரிகாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க அதுக்குள்ள வழிபாடுகள் பூஜைகளை கத்துக்கிறதும் உங்களால் வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி பூஜைகளை கற்றுட்டு நீங்கள் செஞ்சுக்கிறதும் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு அதோடு சேர்த்து நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா காத்து நிற்கும் கருப்பண்ண சுவாமி வழிபாடு ஸோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு கருப்பண்ண சுவாமியை நீங்கள் வழிபடும் பொழுது கருப்பசாமி சாதாரண தெய்வம் கிடையாதுங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா சில பேர் வந்து அந்த ஒரு வேத ஸ்வரூபமான தெய்வத்தை போய் அதெல்லாம் சும்மா கிராம கருப்ப சாமியை கும்பிட்றவங்களுக்கு கருப்பனை பற்றி தெரியும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதனால் அது சில பேர் கிராம தேவதான்னு சொல்கிறாங்க நம்ம எல்லாருமே ஒரு காலத்தில் கிராமத்துலேருந்து வந்தவங்க தாங்க சரிங்களா பொழுது அந்த கருப்பண்ண சுவாமியை வழிபடும் பொழுது அவர் மந்திரத்துக்கெல்லாம் மந்திரக்காரர் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்ப சுவாமியோட வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா மேஜராக இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கதை சொல்லுவாங்க மலையாளத்துலேருந்து இந்த சாமி வந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அமைப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் நான் சொல்கிறது புரிதுங்களா அது உண்மையான பூர்வீகம் எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலையாளமே மலையாளமே அப்படின்னு சொன்னால் அது கேரளா பக்கத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு இது அது வந்து யாருக்கு காவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஸ்தாவுக்கு காவல் இன்றைக்கும் சாஸ்தா ஐயனார் ஐயப்பன் எல்லாம் ஒன்று தான் அடியர்கள் அடியார்களே அப்படிங்கும் பொழுது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது அந்த ஐயப்பனுக்கே வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு படிக்கே காவல் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமி இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ வகை கருப்பண்ண சுவாமிகள் உண்டுங்க இதுலேயே வந்து அறுபத்தி நாலு கருப்பண்ண சுவாமி இருக்காங்க நூற்றி ஏழு நூற்றி இருபத்தெட்டு கருப்பண்ண சுவாமி ஸ்வரூபங்கள்

இதை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெற்றியில் நடு இந்த அதாவது உங்களுடைய ரெண்டு புருவத்துக்கு நடுவில் எடுத்து வச்சுக்கிறதும் அதே மாதிரி சுவாமியோட திருவுருவப் படத்தை வீட்டில் வைக்கலாமா அவர் வந்து ரொம்ப காவல் தெய்வங்க புரியுதுங்களா அப்படிங்கும்பொழுது நல்ல சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க தாராளமாக வைக்கலாம் அதே மாதிரி இப்போ நம்ம இதெல்லாம் கொஞ்சம் இதே அருவாலே ஏற்றி வச்சுருப்போம் நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்படிங்கும் பொழுது அந்தளவுக்கு பூஜைகள் பண்ணக்கூடிய முடிஞ்சவங்க நீங்கள் அந்த மாதிரி வழிபாடுகளும் பண்ணலாம் அவரோட வேகம் நல்லாயிருக்கும் நான் சொல்கிறது புரியுதுங்க நல்லா இருக்கணும் அதுக்கு தினமாதிரி உணவும் கொடுக்கணும் அப்போ அந்த மாதிரி முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியும் பண்ணலாம் விளக்கு ரீதியான வழிபாடுகளும் பண்ணலாம் பார்த்தா விளக்கையே நீங்கள் ஆவாகனம் பண்ணலாம் கருப்பண்ண சுவாமி நீங்கள் வந்து இங்கே இறங்கணும் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம் அதுக்கு நீங்கள் மந்திரம் என்ன பண்ணலாம் ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இப்போ உங்க கருப்பண்ண சுவாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி தான் உங்களுக்கு குலதெய்வமாக இருந்தால் பதினெட்டாம் படி சரிஹா பராக் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க சரிங்களா இல்லை உங்களுக்கு வந்து குருதி கருப்பு தான் உங்களுக்கு குலதெய்வமாக இருந்தால் குருதி கருப்பாய செரிஹா பராக் அப்படின்னு சொல்லியும் நீங்கள் எங்கே ஆவாகனம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் நீர் எடுத்து அந்த நீர் எடுத்து அவருக்கு மேலே விட்டுட்டு அந்த இடத்துல எந்த இடத்துல நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பதுமையாக இருக்கலாம் இதாக இருக்கலாம் இது மலையாள பிரயோகங்க இதை நீங்கள் எடுத்து 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 பண்ணி அப்போ நீங்கள் இந்த விரதம் இருந்து நீங்கள் பூஜைகளை நீங்கள் தொடர்ந்து வரும் பொழுது என்ன ஆகிடும்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஆகர்ஷணம் கிடைக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிகிட்டே வரலாம் இந்த கருப்பண்ண சுவாமியை நீங்கள் நீங்கள் வழிபட 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 உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தடைகள் தகர்க்கப்படும் எப்போ உங்களுக்கு தடைகள்லாம் தகர்க்கப்படுகிறதோ பாதைகள் தெளிவாகும்ன்றதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்து இல்லை அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆன்மீக தகவல் சம்மந்தமாக நிறைய பேர் இலவசமாக கேட்டுருக்கிறதுனால நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் விருப்பமாக இருக்கவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி பஞ்சாங்கங்கள் கொடுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம் விருப்பமாக இருக்கிறவங்க அதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் லாக்டவுனாக இருக்கிறதுனால கொரியர் மூலமாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அன்பர்களே வேணும் நினைக்கிறவங்க வந்து அந்த கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்துல உங்க வீடு தேடி வந்துடும் நாளை மற்றொரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ